Hi, hello friends, welcome to my channel. We will see video in the video. We will YouTube like community guidelines strike. We will remove this video. We will see the YouTube like content create. YouTube removed your content சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. YouTube தரப்புல இருந்து உங்க content வந்து remove பண்ணிட்டாங்க. உங்க content வந்து community guidelines க்கு அகைன்ஸ்டா நீங்க வந்து வீடியோ பண்ணிருக்கீங்க. அதனால remove பண்ணிட்டோம். அதனால நான் community guidelines strike வந்து பாத்தீனா நாங்க வந்து கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா அதல வந்து mention பண்ணிருந்தாங்க. பட் இது வந்து நீங்க வந்து நினைப்பீங்க நான் எந்த ஒரு தப்புமே என்னோட வீடியோக்கு பண்ணலையே எனக்கு எதுக்கு இந்த ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு இது வந்து நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க அவங்க தரப்புல இதெல்லாம் தப்பு நடந்துருக்கும் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்த்து போராடலாம் அவங்க கிட்ட நீங்க வந்து அப்பீல் பண்ணி நாங்க வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல எனக்கு வந்து இந்த அந்த வீடியோ வந்து எனக்கு திருப்பி கொடுங்க இந்த கண்டென்ட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்கலாம் ஏன்னா நீங்க தான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே அதனால நீங்க வந்து கேட்கலாம் தைரியமா ஓகே நானும் அதே போலதான் வந்து ஃபீல் பண்ணேன் என்னடா இது நானும் எந்த ஒரு தப்புமே பண்ணல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகைன்ஸ்டா எந்த ஒரு நான் தப்புமே பண்ணல பட் இந்த வீடியோக்கு போயிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப எனக்கே ரொம்ப பக்குன்னு கஷ்டமாச்சு நான் வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் பட்டுட்டு நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு மெசேஜ் வந்தா நம்ம எழுந்து டக்குன்னு நடா இது எப்படின்னு பார்க்காம இருப்போம் நம்ம வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றது கூட சோம்பேறித்தனப்பட்டு தூங்குவோம் நமக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்தா இது எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கீர்த்து அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி நீங்க இன்னும் நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம் மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வந்துகிட்டு இருக்கும் வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மெயில் போயிட்டு செக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த மெயில் வந்து வந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அப்டேட்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க இதுதான் அந்த மெயில் ஜஸ்ட் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் செட் போட்டு யூடியூப் ரிமூவ் யுவர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து உங்கள் கண்டென்ட்டை யூடியூப் தரப்புலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே இப்போ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்ததில் உங்களுடைய கண்டென்ட் வந்து எங்களுக்கு ஆபத்து தரக்கூடிய வகையில் வந்து இருக்குது கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தால் என்னுடைய கண்டென்ட் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கிளியராக இருக்குது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்பீல் பண்ணி நீங்கள் வந்து திரும்ப வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் வந்து அப்பீல் பண்ணி நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இன்னும் ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு லைவ் வந்து போட முடியாது யூடியூப்பில் அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க ரெண்டாவது ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது லைவ் ஸ்ட்ரீம் போட முடியாது அதுக்கப்புறம் மூணாவது ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக பர்மனெண்ட்டாக வந்து உங்களுடைய யூடியூப் சேனலை நிரந்தரமாக நீக்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த மெயிலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன் ஓகே இப்போ நம்ம கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இந்த பேஜில் இருந்து கூட கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த பேஜுக்குள்ளே போக முடியும் பட் நம்ம அப்படி போக தேவையில்லை இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு உங்களுடைய மொபைலில் வந்து கூகுள் குரோமை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் கூகுள் குரோமை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் வந்துட்டு studio.youtube.com சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வந்து போயிடுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இதில் வந்து லாகின் சொல்லிட்டு இருக்கு ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் உங்களுடைய மெயில் ஐடியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மெயில் ஐடியில் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியை அதில் சைன் இன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து studio.youtube.com சொல்லிவிட்டு இந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்துடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அந்த பேஜ் இப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயிலாக கிளியராகவே கொடுத்துருப்பாங்க உங்கள் சேனலுக்கு வந்திருக்க ஸ்ட்ரைக் எல்லாமே இதுக்கு முன்னாடி என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் ஸ்ட்ரைக் வந்து வாங்கியிருந்தது வார்னிங் வந்து வாங்கியிருந்தது
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சேனல் வயலேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஒன்று ஸ்ட்ரைக் ஒன்று சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் ஒன்றுன்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த கண்டென்ட்டுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்தாங்களோ அந்த கண்டென்ட்டோட நீங்கள் அந்த டைட்டலாக வச்சிங்கல்ல அந்த நேம் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. யுவர் கண்டென்ட் அலைன் மோஷன் ஷேக் எஃபெக்ட் வீடியோ எடிட்டிங் இது போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்து எப்போது எந்த டேட்டில் எந்த டைமில் வந்தது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதை பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூ கண்டென்ட் ஹேர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ரிவ்யூ கண்டென்ட் ஹேர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதில் வந்து அவங்க தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரிவ்யூ அண்ட் இஷ்யூ அப்படி சொல்லிட்டு உங்கள் எந்த கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டுக்கு டைட்டில் வச்சுருப்பீங்களோ அந்த டைட்டில் வந்து இருக்கும், அதுக்கு தான் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் மே பி அண்ட் இஷ்யூ வித் யுவர் கண்டென்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு அகைன்ஸ்டாக அதாவது வயலேட் பண்ணியிருக்கு, அதனால் உங்களுடைய கண்டென்ட்டை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஒரு சேஃப்டிக்காக நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் எந்த ஒரு தப்பும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்கள் கண்டென்ட்டில் நீங்கள் வந்து மேல் முறையீடு செய்யலாம், அதாவது அப்பீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆடட் அப்படிலாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ரிமூவ்டு இன்எலிஜிபிள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ஆர்டரை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் வந்து நீடிக்கும். அந்த 90 டேஸ்க்குள்ளே 3 ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. அப்படி 3 ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து நிரந்தரமாக நீக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அப்போது ஒரு வாரத்துக்கு வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் எதுவுமே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண முடியாது. ஒரு வாரம் கழிஞ்சு பழைய நிலைமைக்கு மறுபடியும் வந்து மாறிடும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கீழே பாட்டமில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மேலே வந்து லுக் அட் யுவர் கண்டென்ட் சொல்லிட்டு ரெண்டாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ, இந்த வீடியோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேருந்து ஸ்ட்ரைக் வந்து இந்த வீடியோக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு மட்டும் ஷோ வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் ஒன்ஸ் இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, ஜஸ்ட் ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணிட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ, இந்த வீடியோக்கு தான் எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோக்கு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூபர் பாலிசி சொல்லிட்டு ஒரு சில யூடியூப் ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதில் மேலே யூடியூபர் பாலிசிஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதில் வந்து ப்ளூ கலரில் 2 லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பேஜில், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் வந்து மேக் பண்ணக்கூடாது அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போயிடும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம போயிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டாவது ஸ்டெப்பில் வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் 3வது ஸ்டெப்புக்கு வந்து வந்துருங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப்பு ஃபினிஷ் யுவர் ரிவ்யூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு அப்பியல் அண்ட் ஹேவ் அஸ் ரிவ்யூ அகைன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் மேல்முறையீடு செய்து எங்களை பதிப்பாய்வு செய்ய விரும்புகிறீர்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் வந்து பதிப்பாய்வு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. நீங்கள் பதிப்பாய்வு மேல்முறை நான் வந்து பண்ணுறேன், பதிப்பாய்வு செய்ய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பாக்ஸு. அந்த செக் பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதாக கொடுத்துருக்க செக் பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ நான் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்படி வந்து வந்துடும். கீழே ஒரு செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த செக் பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதனா கமெண்ட் பண்ண விரும்பினா செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸில் டிக் பண்ணி அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பாக்ஸில் உங்கள் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணுமோ அது போல் நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கோங்க, இது போல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் என்ன டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டாக எந்த ஒரு தப்புமே பண்ணலை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு தயவுசெய்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படி சொல்லிவிட்டு நான் இதில் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இது போல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ப்ராப்ளத்தை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் வந்து இந்த பேஜில் கீழே பாட்டமில் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து வந்துடும், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிவ்யூ சொல்லிட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க.
அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒன் டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் வீடியோவை செக் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் கண்டென்ட்டை செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ரிவ்யூ கண்டென்ட் ஏர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா, வி ஆர் ரிவ்யூவிங் யுவர் ஆப்பியல் சொல்லிட்டு வரும். நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ரிவ்யூ பண்ணி முடித்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிமூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்போ ரிமூவ் ஆச்சு அப்படின்னா, நான் சாப்பிட்டுட்டு வர கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு மெயில் வந்து வந்துடுச்சு. அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. நான் சாப்பிட்டு வந்த கேப்பில் அவங்க என்ன ரிசல்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வயலேஷன் சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இப்படி வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து வாங்கிக்கிறோம். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து வாங்கியிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் வந்து வாங்கியிருக்கும் நம்ம சேனலில். நான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய சேனலுக்கு வார்னிங் வந்து வாங்கிக்கிட்டேன். இது இந்த வார்னிங் எதனால் வந்துச்சு அப்படின்னா, யூடியூப் வீடியோவை எப்படி சேவ் பண்ணுறது சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இதே தப்பு நான் மறுபடியும் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் தப்பெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் மேலே ஸ்ட்ரைக் போட்டு சேனலை வந்து தூக்கிடுவாங்க நிரந்தரமாக. அதனால் இந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக்கு எப்போலேருந்து ஆரம்பிச்சிச்சு அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த இயர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்து எப்போது எக்ஸ்பைரி ஆகுது அந்த டேட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், மே 16 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகுது. உங்களுக்கு அந்த டேட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரைக் வந்து வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்ட்ரைக் ஆகிடும். மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரைக் வாங்கினீங்க அப்படின்னா சேனல் வந்து தூக்கிடுவாங்க. மொத்தம் 3 ஸ்ட்ரைக் வரைக்கும் தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகே, இதுங்க புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த இந்த ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக பண்ணுங்கள். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, இப்போ எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, அப்பீல் கிராண்டட் சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் வந்து கிராண்டட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து நமக்கு திரும்பி வந்து கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோ தான் பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போன உடனே அந்த வீடியோ தான் எனக்கு ஃபஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோக்கு தான் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை. இந்த கண்டென்ட்டை வந்து எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ மெயிலில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது மெயில் ஐடியை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மெயில் ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அப்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட்டாக வந்திருக்கும் நமக்கு அப்டேட்ஸில். ஓகே, இப்போ வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், பட் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்க 3 பார் லைன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ்க்குள்ளே வந்து நான் போயிடுறேன். அப்டேட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது போல் செக் பண்ணால் அப்டேட்ஸ்க்குள்ளே போயிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்கள், யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கு. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த மெசேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதில் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம், உங்கள் வீடியோவில் எந்த ஒரு விதிமீறலும் இல்லை, அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அகேன்ஸ்ட்டாக எந்த ஒரு விஷயமும் இல்லை, நாங்கள் வந்து திரும்ப வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நானே வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி விட்றேன். ஓகே, அதுதான் இருக்கும். இதில் நான் வந்து படித்து பார்க்கல. இதெல்லாம் படிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் தான். நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டேன், உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனால் அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. பட் இது நமக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. படிக்கலாம், பட் படித்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இப்போ அதுக்கான டைம் இல்லை. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து போயிடலாம். அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இப்போது நம்மளுடைய மொபைலில் வழக்கம் போல் கூகுள் குரோமை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கூகுள் குரோமை கிளிக் பண்ணிவிட்டு studio.youtube.com சொல்லிவிட்டு அந்த யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளேயே வந்துடுங்க. நான் மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு studio.youtube.com அந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்துடுறேன். என்னுடைய யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வந்துடுறேன். இப்போ ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. பழைய மாதிரி வார்னிங் இருந்த இடத்துல அந்த வார்னிங் ஸ்ட்ரைக்கு மட்டும் இருக்குது. சாரி, வார்னிங் மட்டும் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்ட்ரைக் இல்லை, வார்னிங். ஓகே, இப்போ நான் அந்த சேனல் வயலேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த வார்னிங் அது மேலே வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இப்போ அந்த வார்னிங் மட்டும் இருக்குது. இப்போ நமக்கான அந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இருந்தால் இந்த இடத்துல வந்து காமிச்சிருக்கும், இப்போ இல்லை. ஓகே, இப்போ பேக் வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரைக்கு அப்படின்றதே ஒன்று இருக்காது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நமக்கு வந்திருக்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கை அப்பீல் பண்ணி ரிமூவ் வந்து பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.